ஹாய் நண்பாஸ், வெல்கம் டு RSR HT. இன்னையோட 3 days ஆகுது ஹெர்பலைசேஷன் பண்ணி. இன்றைக்கிலேருந்து மூஞ்சி வீங்கியிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, ஸ்வெல்லிங் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் எனக்கு ரொம்ப ஹெவியெல்லாம் இல்லை, இங்கே கொஞ்சம் இருக்குது, இங்கே கொஞ்சம் இருக்குது. ஏன்னா நான் நிறைய வாட்டர் எடுத்துக்கிட்டேன், நிறைய ஃப்ரூட் ஜூஸஸ் குடித்தேன். ஸோ நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணால் கண்டிப்பாக ஸ்வெல்லிங்கை குறைக்க முடியும். அண்ட் செகண்ட் திங்ஸ் என்னென்னா, ஹெவி இச்சிங் இருந்துச்சு. நான் என் கிளினிக்கை கன்சல்ட் பண்ணி பேசும்போது அவங்க 7 days 10 days வரையும் நீங்கள் கொஞ்சம் நான்வெஜ் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இச்சிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க. நீங்களும் கண்டிப்பாக ஒரு 7 to 10 days நீங்கள் நான்வெஜ் கண்ட்ரோல் பண்ணுங்கள், கொஞ்சம் இச்சிங்கை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் தேட் திங் நம்ம பின்னாடி பேண்டேஜை பிரித்த பிறகு நம்மளால் தலானியில் ஈஸியாக படுத்து தூங்க முடியாது, ஏன்னா நல்லா ஓட்டும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஷர்ட்டு இல்லாட்டி இந்த மாதிரி ஜெர்சியை யூஸ் பண்ணி தூங்கும்போது கண்டிப்பாக அது மாதிரி ஒட்டாது, உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இன்னையோட 3rd day அப்டேஷன் முடிஞ்சிருச்சு. நம்ம இதுக்கப்புறம் day 5 இல்லாட்டி day 6 எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் RSR HT. நான் உங்களுக்கு சந்தோஷம். நன்றி.